இந்த கரண்டி போது வத்தல் போட. இந்த மாதம் கூட மூணு பேர் கிவ்அவே வந்து வின் பண்ணியிருக்காங்க. யார் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து கமெண்ட்ஸ் போடுறாங்க, லைக் போடுறாங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிவ்அவே கிஃப்ட் வந்து போகும். கோடை காலத்தில் வத்தல் போடுறது ரொம்ப ஃபேமஸ். ஆனால் அதை ஈஸியாக எப்படி போடலாம், மொறு மொறுன்னு எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அழகான கிஃப்ட்டை அள்ளி செல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வண்டர்ஃபுல் இன் ப்ளாக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வத்தல் போட போகிறேன் நான். சரி, அது உங்கள்கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து அரிசி ஜவ்வரிசி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வத்தல் போட போகிறேன். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நான் எப்படி போடுறேன்றத பாருங்க. இந்த வெயில் நாளில் வத்தல் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம மழை நாள்லையும் மற்ற நேரங்களில் வறுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். பசங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைட் ஐட்டம்னால். இந்த மாதிரி வீட்டில் செய்கிற ஃப்ரைட் ஐட்டம்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒண்டர் போலிங் பிளாகை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒண்டர் போலிங் பிளாகில் பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி மூணு பேருக்கு கிவ்அவே வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதம் கூட மூணு பேர் கிவ்அவே வந்து வின் பண்ணியிருக்காங்க. யார் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து கமெண்ட்ஸ் போடுறாங்க, லைக் போடுறாங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிவ்அவே கிஃப்ட் வந்து போகும். நீங்கள் வந்து தொடர்ந்து இதை செஞ்சீங்கன்னா, சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒண்டர் போலின் பிளாகில் நிறைய பிரயோஜனமான வீடியோக்கள்லாம் இருக்குது. பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு மிக்க நன்றி. கஷ்டமில்லாமல் சுலபமாக வத்தல் போடுறதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம வந்து நாலு டம்ளர் இல்லை, இந்த கரண்டியில் இப்போ நாலு கரண்டி வந்து நான் மாவு எடுக்க போகிறேன்னா நான் வந்து 16 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பு போட்டுடணும். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வந்து ஜவ்வரிசி மாவு எடுத்திருக்கேன், மூணு கரண்டி வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். இது வந்து நம்மளுடைய கரைக்கிற இதை பொறுத்து தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி போல கரைச்சிக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன், நல்லா கரைச்சிக்கிறேன். இதை அதாவது 5 கரண்டி மாவுக்கு 4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன். நல்லா ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டா போதும், நம்மளுக்கு அடுத்து வர ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடும். இது வந்து நம்ம கை வச்சு கூட கரைச்சிக்கலாம். நான் வந்து கையெல்லாம் மாவாயிடுன்றதால கரண்டி வச்சே கரைச்சிக்கிறேன். இது நல்லா ஒட்டியிருக்கும் அடியில், வேறு ஜவ்வரிசி குழகுழன்னு இருக்கும் இல்லையா நம்மளுக்கு, அதனால் நம்மளுக்கு வந்து ஒட்டியிருக்கும். அதனால் மெதுவாக கொஞ்சம் டைம் எடுத்து இதை நல்லா கரைச்சிக்கணும். நாங்கள் குக்கர் மாதிரி பாத்திரத்தை எடுத்திருக்கேன், அடி பிடிக்காது, நம்ம கிண்டுறதுக்கும் கொஞ்சம் அகலமாக இருக்கும். உங்களுக்கு வசதியாக எப்படி இருக்குதோ அது மாதிரி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் அடி பிடிக்காமல் போடுறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து அடி பிடிக்காமல் எப்படி கிண்டுறது, நம்ம ஈஸியாக எப்படி கிண்டுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை நல்லா வந்து கரைச்சாச்சு, சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இன்னுமே ஒன்று ஒன்று எங்கேயோ இருக்குது கட்டி. ஸோ அதெல்லாம் வந்து நான் தேடி தேடி சுரண்டி சுரண்டி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். இதை கரைச்சிட்டு இதுக்கு உப்பு தேவைப்படாது. இப்போது அங்கே கொதிச்சுட்டு இருந்துச்சுல தண்ணி, அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஸ்லோவில் வச்சிடணும் அடுப்பை, நல்லா கிண்டணும். ஊற்றும் போதும் ஸ்லோவில் தான் வைக்கணும். அந்த கொதி தண்ணியில் இதை ஊற்றும் பொழுது மாவு அப்படியே அழகாக சூப்பராக வெந்து வரும். இப்போ நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ ஆட் பண்ணோம்னா இந்த மாவுடைய நேரம் மாறிடும், அதாவது வத்தலுடைய நேரம் வந்து வேறு கலரில் போயிடும். அதனால் நம்ம வந்து இப்போ நல்லா கலரி கொடுத்தா போதும். இது வந்து வேக வைக்கிறது மட்டும்தான் இப்போ வேலை. அடியில் வந்து பிடிக்காமல் தீயாமல் வேக வைக்கிறது மட்டும்தான் இப்போ நம்ம வேலை. ஸோ அதை மட்டும் நம்ம சூப்பராக பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கை கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வத்தல் போடுறேன். ஒரு ஒரு ஃப்ளேவர் ஒரு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா ஒரே நாளில் ஊற்றவும் சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க போட்டுருவேன். அந்த மாதிரியே போட்டாலே போதும். இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் ஃப்ளேவர் போட போகிறேன். ஸோ பச்சை மிளகாய் கூட என்னென்னலாம் சேர்க்குறேன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு தெரிய வரும். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பபுள்ஸ் மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கணும். கைவிடாமல் கிண்டினாலே இது பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருங்க பாருங்கள். இப்போ மாவு நல்லா வெந்து வந்தால் தான் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். இங்கே பாருங்கள், இது வந்து தெறிக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். 4 கரண்டிக்கு 8 மிளகா போட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை போட்டுக்கணும். இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன சீரகம் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம வந்து இதை நல்லா கலரி கொடுக்கணும்.
ஸ்டவ் ஆன்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய கலர்லாம் மாறிடும், ஒரு மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்காது. இன்னுமே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நேரம் பளிச்சுன்னு இருக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி அதனுடைய சாரை வந்து இதில் போட்டு இப்போவே கலந்துடணும். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சு ஆற வைக்கணும். அடிக்கடி கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக ஆறும். இப்போ நான் வந்து வேஷ்டி எடுத்திருக்கேன், காட்டன் வேஷ்டி. நீங்கள் காடா துணியிலையும் போடலாம். இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கிட்டு அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குல்ல, இது பிழியும் போது ஒட்டாது, அதனால் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு அது மேலே வந்து நான் இப்போ வந்து பிழிஞ்சு விட போகிறேன். பிழிஞ்சு விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அச்சிலையும் பிழிஞ்சு விடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து எண்ணெய் வாங்குகிறோம்ல அந்த கவர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி பண்ணணும். மேல் பக்கம் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிடணும். இப்போ எண்ணெய் வாங்கின கவரில் பிரித்து ஊற்றிட்டு வச்சுருக்கேன் நான். அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நுனியை மட்டும் அப்படி கட் பண்ணி விட்டுறணும். அப்படி கட் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே மாவை வச்சுட்டு அப்படி இழுக்கும்பொழுது அழகாக லைனாக வந்துடும். வேறு டிசைனும் போடலாம். நம்ம மாவு நல்லா பதமாக ஆறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஸோ கிண்டி கிண்டி விட்டு வச்சுருந்தேன் நான். ஸோ இதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ வந்து நம்ம என்னென்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கலாம். முறுக்கு வத்தல் போடணுன்னா முறுக்கு வத்தல் போட்டுக்கலாம், இல்லை நீள நீளமாக வேணும்னா நீளவி நீளமாக போட்டுக்கலாம், இல்லை ரவுண்ட் ரவுண்டாக ரிங் மாதிரி போடணுன்னாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஒரு முக்கா பாகம் வரைக்கும் மாவு நிரப்பிக்கிட்டால் போதும். ஃபுல்லாக நிரப்புனா இந்த மேல் பக்கம்லாம் வந்துடும், பிசு பிசுன்னு ஆகிடும். ரொம்ப ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை ஆகிடும். அதனால் வந்து ஒரு முக்கா பாகம் ஒரு ஆறு கரண்டி மாவு போட்டால் போதும். இதுக்கு போட்டுட்டோன்னா நம்ம வந்து அழகாக போட ஆரம்பிச்சிடலாம். மாவு மூடி வச்சுருங்க, ஏன்னா காஞ்சி போயிடும் அடிக்கிற வெயிலுக்கு. ஒழுகுது பாருங்கள், அந்த இடத்துல பிடிச்சிக்கணும். நம்ம எடுத்துட்டோம்னா கையை ஒழுக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி துணியில் அழகாக நீல வாக்கில் அப்படி போட்டுற வேண்டியதான். இப்போ இதுவே நம்ம உடச்சி தான் இதை பிரிக்கும்பொழுது உடஞ்சி தான் வரும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சுன்னா தூளாக போயிடும் வத்தல். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக வேணால் ஊற்றிக்கலாம், முறுக்கு முறுக்காக வேணாலும் ஊற்றிக்கலாம், ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த வத்தலை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வெயிலில் காய வச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த துணியில் பின்பக்கமாக தண்ணியை தெளித்து இந்த வத்தலை எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு அது ஒரு நாளைக்கு காய வச்சா போதும். அற்புதமான வத்தல் உடனடியாக ரெடி ஆகிடும். மூணே நாளில் வத்தல் போட்டு முடிச்சிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜவ்வரிசி போட்டால் பொறு பொறுன்னு வரும், நல்லா மொறு மொறுன்னு. ஸோ அதனால தான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அமேசிங்கான கிஃப்ட்ஸ் எல்லாம் அள்ளி செல்லுங்கள். இன்னும் சூப்பரான வ்ளாகை சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.